பெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. இந்தியா கிட்ஸ் வழங்கும் போக்கிரி ஸ்பெஷல் ஷோ. நீங்க தளபதி விஜயோட ஹார்ட்கோர் ஃபேனா? போக்கிரி படத்தை திரும்பவும் தியேட்டர்ல பார்த்து கொண்டாட ஆசையா இருக்கா? அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான், இந்தியா கிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மேலும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடுங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஷேர் பண்ணி வின் பண்றவங்களுக்கு ஒன்னு இல்ல ரெண்டு டிக்கெட்ஸ் வழங்கப்படும். அப்புறம் என்ன, வர June 21 அன்னைக்கு ரோகிணி தியேட்டர்ல நைட்டு 9 மணிக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடி கொளுத்திடலாம். தீபிகா படுகோன் பிரெக்னெண்டா இருக்காங்களா? ஒருவேளை ஃபேக் பிரெக்னன்சியா இருக்கும் போல. அவங்க சரோகசி மதர் வச்சுதான் குழந்தை பித்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லாத வாயே கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்றத தன்னோட சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெளியே எதிர்ச்சியா எங்கேயாச்சும் தீபிகா படுகோன் பார்க்கும்போது கூட, என்னப்பா பேபி பம்பே தெரியலையே அப்படின்னு சொன்ன வாயை அடைக்க செஞ்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அத்தனையும் இப்போ ஓரம் கட்டணும். ஏன் அப்படின்னா, ரீசெண்டா கல்கி படத்துடைய ப்ரொமோஷனுக்காக ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோன் தன்னுடைய பேபி பம்பை காட்டியிருந்திருக்காங்க. இந்த ஒரு கியூட் வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. பாலிவுட் பவர் கப்பலான ரன்வீர் சிங் அண்ட் தீபிகா படுகோனுக்கு வர செப்டம்பர் மாசம் வந்து குழந்தை பிறக்க இருக்கு அப்படின்றத ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறமா தீபிகா படுகோனை எங்கேயாச்சும் பார்க்கும்போது கூட பேபி பம்ப் தெரியலையா அப்படின்னு சொன்னவங்களுக்கு தான் பேபி பம்போடையே வந்து பயங்கரமான பதிலடி கொடுத்துருந்துருக்காங்க ஆக்ட்ரஸ் தீபிகா. இந்த மந்தோடைய எண்டில் தான் கல்கி ஃபிலிம் கூட ரிலீஸ் ஆகியிருக்கு. இதனால் ப்ரொமோஷனுக்காக ஆக்ட்ரஸ் தீபிகா வந்து பேபி பம்போடு வந்திருந்தாங்க. அந்த சமயத்தில் பேபி பம்போடு வர தீபிகாவை நான் அவங்கள வந்து ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாஸ் அண்ட் ஆக்டர் அமிதாப் பச்சனுமே சேர்ந்து பயங்கரமாக க்யூட் மூமெண்ட் பண்ணியிருந்துருக்காங்க. போட்டி போட்டு தீபிகா படுகோனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருச்சே. அமிதாப் பச்சன் கரெக்டாக தீபிகா படுகோன் வரும்போது கை கொடுக்குறாரு, ஆனால் அந்த கையை தட்டி விட்டு பிரபாஸ் பாத்தீங்கன்னா தீபிகா ரிசீவ் பண்ணிட்டாரு. இந்த கியூட் மூமெண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த சமயத்துல அமிதாப் பச்சனுக்கு ஒரு பல்ப் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கச்சு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அத்தனைக்குமே இப்ப பதிலடி கொடுத்திருந்திருக்காங்க இல்லையா. ஈவன் அந்த கல்கி பிலிம் உடைய ஈவெண்ட்காக தீபிகா ஹெட் ஆஃப் ஆகும்போது கூட அந்த சமயத்துல பாப்ராசி மீடியாஸ் அத்தனை பேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தீபிகா வந்து போஸ்ட் பண்ணுவாங்க போட்டோக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க யாரையுமே கண்டுக்காம ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கே போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, பாப்ராசி மீடியாஸ்னாலதான் தீபிகா எந்த பிளேஸ்க்கு போனாலும் அந்த பிக்சரை வந்து அவங்க ஷேர் பண்ணி பேபி பம்பே தெரியலையே, எதனால அவங்களுடைய பேபி பம்பை ஹைட் பண்ணணும் அப்படின்னு கேள்வியுமே எழுப்பியிருந்தாங்க. பேபி பம்பை ஹைட் பண்றதுனால ஒருவேளை சரோகசி மதுரை வச்சுதான் குழந்தை பித்துக்க இருக்காங்களோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில பேர். ஆனா இவங்க யாருக்குமே நான் வந்து போஸ்ட் பண்ண விரும்பல, இதே மீடியா தான் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தது அப்படின்றதுனால மீடியாஸ் அத்தனை பேருமே சூழ்ந்து நிக்க போஸ்ட் கூட பண்ணாம தீபிகா ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கே ஹெட் ஆஃப் ஆகியிருந்திருக்காங்க. ஈவெண்ட் முடிஞ்ச கையோட இப்போ பேபி மூன் போயிருந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோன், ஆக்டர் ரன்வீர் சிங். இவங்க ரெண்டு பேருமே நேத்திக்கு நைட் மும்பை ஏர்போர்ட்ல ஹெட் ஆஃப் ஆகியிருந்த போது அந்த பிக்சர்ஸுமே சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பேபி மூன்காக லண்டன் வரைக்கும் போறாங்களாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களா பார்க்கும் போது எதுக்காக ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோன் ஒரு மூவி ப்ரொமோஷன் தொடர்ந்து நம்ம வீட்டை பொறுத்தவரைக்கும் அருண்ரி
ஈஸியாக ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். அது வந்து நம்ம வந்து ஒரு காயப்படுத்திடலாம், டக்குன்னு ஒரு வார்த்தையை போட்டு காயப்படுத்திடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், அந்த நெகட்டிவிட்டி பரப்புறவங்களுக்கு என்னைக்காச்சும் ஒருத்தவங்களை சிரிக்க வச்சு பாருங்களேன். ஒரு ரியல் ஹாப்பினஸ்ங்கிறது இன்னொருத்தவங்களுடைய சந்தோஷம் நம்மளால் நடக்குதுன்னு நினைக்கும் போது அப்படியே உள்ளேருந்து ஜிவ்னு ஏறும். அதை ஒரு வாட்டி அனுபவிச்சிட்டிங்கன்னா யாரையும் வார்த்தைகளாலும் சரி உங்களுடைய செயல்களாலையும் நீங்கள் நெகட்டிவாக காயப்படுத்தவே மாட்டீங்க. சைலண்ட் கில்லர் யார் உங்கள் ஃபேமிலியில்? பொறுமையா வச்சு செஞ்சிருவாங்க. எங்க வீட்டுல இன்னொரு சைலண்ட் கில்லர் இருக்காரு, எங்கெல்லாம் கண்ண மூட சொன்னீங்கல்ல, நீங்க மூடுங்க நாங்க அவங்கள காட்டுறோம். எனக்கே இதுவா? ஓகே, நீங்க மூடுங்க நாங்க அவங்கள காட்டுறோம். எனக்கே இதுவா? ஓகே, 3, 2, 1, அடி குட்டி. வெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Taste the daily.